எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்காக ஒரு 2 வருஷம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணோம். எல்லோரும் டீமாக சொல்கிறேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டோம். நிறைய உண்மையான லைஃப்லேயே எக்கச்சக்க ஹர்டில் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும், இப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க இது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு என்ன சொன்னார்னா, மைக்கேல் சார் சொன்னார், சரி டிசம்பர் 4 ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஒன்று நானும் ரவியெல்லாம் செம்ம சந்தோஷமாக இருந்தோம், செம்ம சந்தோஷமாக இருந்தது. சரி இப்போது நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்போது டிசம்பர் 4 ரிலீஸ் ஆக போதுன்னா டிசம்பர் 1 நியூஸில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மழை பெய்ய போகுது, 100 வருஷம் வராத மழை இப்போ தான் பெய்ய போகுது அப்படின்னு சொன்னார். நான் ரவி இப்படியே பார்த்தேன், என்ன ரவி நம்ம டைமிங்கே சரியாக இல்லையே சொல்லி. அப்போது வந்து ரவியாக தான் இப்படியே பார்த்தப்பல, ரவிக்கும் ரியாக்ஷன் இல்லை, எனக்கும் ரியாக்ஷன் இல்லை, மைக்கேல் சாருக்கும் ரியாக்ஷன் இல்லை. ஒரு பாயிண்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் தாண்டி யாருக்குமே தெரில இவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்கும், இந்த மழையினால் இவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்கும், இவ்வளோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும்னு யாருமே நினச்சி பார்க்கல. ஆனால் ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி போச்சு. அப்போது எல்லாருக்குமே ஒரே ஒரு கன்சர்ன் தான் இருந்தது, சரி நம்ம மக்களும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துட்டோம். இதெல்லாம் சரி இதெல்லாம் தள்ளி வச்சுட்டோம் எல்லாருமே. இப்போ மைக்கேல் சார் ஒரு வாட்டி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி 11th ரிலீஸ் பண்ணலாம், இது ஒரு 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 நல்ல இதாக இருக்கும் நமக்கு, ஏன்னா எல்லாருமே நொந்து போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே தியேட்டருக்கு, நம்மளோட வேலை என்ன, நம்ம என்டர்டெயின் பண்ணோம் எல்லாரையும், மக்களை என்டர்டெயின் பண்ணோம், ஸோ அந்த வேலையை நம்ம பார்ப்போம். ஸோ 11th ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ண சிவா சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்டான டெசிஷன் நினைக்கிறேன், மைக்கேல் சார் சிவா சார் எடுத்த பர்ஃபெக்ட் டெசிஷனாக தான். ஸோ அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த படம் நான் என்ன தான் பண்ணியிருந்தாலும் நான் போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க்கு, நான் போட்டிருக்கிற எஃபர்ட்டு எல்லாத்துக்குமே அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ண ப்ரெஸ்ஸு, மீடியா அண்ட் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வருஷமாக இந்த நாளைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், சரி ஒரு சக்ஸஸ் மீட்டில் நம்ம போய் நின்று பேசணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அதுவும் உண்மையாக வந்திருக்கு. அதுக்கு எல்லா கிரெடிட்டும் வந்து என்னோடய டீம், என் ரவியர்ஸ் ஆகட்டும், நம்மளோட கேமராமேன் சரவணன் சார் ஆகட்டும், என் என்டையர் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்ன தான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடியும் நிறைய படத்தில் நான் பண்ணுற ஒவ்வொரு படத்துலையும் நான் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதுதான் நான் கொடுப்பேன். ஏன்னா இப்போது 100% கொடுக்கணுன்னா நான் அங்கே 120% நான் கொடுக்க ட்ரை பண்ணேன். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் நான் கொடுத்துட்ருப்பேன், பட் ரிசல்ட் வந்து நம்ம கையில் இல்லை. பட் இந்த படத்தில் வந்து நான் கொடுத்த ஒவ்வொரு நான் போட்ட ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் அந்த ரிசல்ட் காமிச்ச என் கேமராமேன் என் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஈட்டியாக இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்குன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. படம் பார்த்துட்டு யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் படத்தை பற்றி கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக போட்டாங்க. அது டெய்லியும் படிக்க படிக்க எனக்கு வந்து டெய்லி ஒரு 100 வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் வரும், படித்தா பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்கும். எல்லா ஏரியாவிலையும் படத்தை மேக்ஸிமம் பாராட்டிட்டாங்க. இதுவரை நான் படித்த கமெண்டில் ஒரு இடத்துல கூட படத்தை நெகட்டிவாக யாருமே சொல்ல, படத்தோட இவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அது ஒரு காரணம். மைக்கேல் சாருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்த காஸ்மோ சிவா சார், எனக்கு வந்து இந்த படத்தை வந்து வெளியே வந்து வியாபார ரீதியில் படத்தை வந்து படம் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த படம் வந்து எந்த படத்தோட வந்தாலும் போட்டி போடும், அதனால் இந்த படத்தை கான்ஃபிடெண்ட்டாக வாங்கி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படத்தோட டாக்கை ரொம்ப பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணது ஃபஸ்ட்டு காஸ்மோ சிவா சார் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றி, ஏன்னா அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு மிஸ் ஆகலை அப்படின்றது வந்து எனக்கு தெரியும், கண்டிப்பாக அவர் கரெக்டாக சொல்கிறாருன்ட்டு அது இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறம் வந்து இந்த படத்துக்காக வந்து என்னுடைய டீம், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் ஒரு 7 பேர் ஒரு 4 இயர்ஸ் என் கூட இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் மாடிக்கணும். ஆண்ட்ரூண்ணா, விக்னேஷ், கோமல், ரஞ்சித், சாலமன், ஹரி, கர்ணா, ஆண்டோனன், விக்னேஷ், ஹரி, கர்ணா, சாலமன், ரஞ்சித், கோமல். ஓகே, ஏன்னா வந்து இப்போ வெற்றி சார் பொல்லாதவன் ஆரம்பிக்கிறப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு 7 பேர் அவர் படம் பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்னு ஒரு யாருக்குமே டவுட்டே இருக்காது, ஆனால் 7 பேர் நாங்கள் ஒரு 4 வருஷம் அவர் கூட இருந்தோம், அந்த கான்ஃபிடன்ஸில் தான் இவங்க 4 பேர் எங்கள்கிட்ட இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, நன்றி. முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வந்து ஈட்டின்ற ஒரு விஷயத்தை வந்து மேக்ஸிமமாக வெளியே கொண்டு போனது வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ என் ஹீரோ அதர்வாக் தான். ஏன்னா நான் எல்லா பேட்டியிலையும், எல்லா பத்திரிகை பேட்டி எல்லாத்துலேயும் வந்து இந்த இந்தியாவில் இந்த படத்தை வந்து இந்த ஸ்கிரிப்டை அதர்வாக தவிர்த்து வேறு யாருமே பண்ண முடியாது அப்படின்னு நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லுவேன். நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, மற்ற ஹீரோலாம் கோச்சுக்கு போகிறாங்க அப்படின்னாங்க. பரவாயில்ல, கோச்சாலும் பரவாயில்ல, உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன்.
அதர்வா வந்து மேக்சிமமாக இந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டார். இப்போ எங்கே எங்கே பார்த்தாலும் அதர்வா பற்றி தான் டாக் இருக்குது. அது வந்து அதனால் இப்போ அதர்வாக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனது வந்து எனக்கு பெரிய சந்தோஷமே அதுதான். மைக்கேல் சாருக்கு பெரிய சந்தோஷமும், என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண மைக்கேல் சார் வந்து ஹாப்பியாக இருக்காரு, அது ஒரு பெரிய சந்தோஷம். அதர்வா வந்து பெரிய ரேஞ்சுக்கு வருவார்னு நான் அவர் அவருடைய ஃபஸ்ட்டு படம் பானா காத்தடி பார்த்துட்டு நானும் வெற்றி சாரும் பேசணும். அது வந்து இப்போது 5வது 6வது படத்தில் நடந்திருக்கு. அது வந்து அதுக்கு ஈட்டின்ற ஒரு படம் காரணமாக இருந்திருக்கு. அதில் எங்களுடைய பங்கு இருக்குன்றதில் மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. களவாணிக்கு பிறகு ஒரு நல்ல அங்கீகாரம். ரவி வந்து நான் உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்திலேருந்து ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்கள். சர்க்கணம் கண்ணுக்கு திருமுருகனை வில்லனாக தெரிஞ்சது மாதிரி ரவி கண்ணுக்கு மட்டும்தான் திருமுருகனை வந்து வில்லன் இல்லாமல் ஒரு இன்னசென்டான கேரக்டரை பண்ண வைக்க முடியும்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கே ஃபஸ்ட்டு நிறையா பேருக்கு வந்து திருமுருகனை அப்படி காட்ட முடியாது அப்படின்னுலாம் இருந்திருக்கு. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இன்றைக்கி வந்து தியேட்டரில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கை கொடுக்குறாங்க, அது நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்புகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த ரவிக்கு நன்றி நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி மைக்கேல் ட்ரைபன் சார், அவருக்கும் என்னோடய நன்றி. ஒட்டுமொத்தமாக அந்த உதவி இயக்குநர்கள் எல்லோரும் வந்து கடுமையான வேலை. இந்த படம் வந்து நான் ஒரு உதவி இயக்குனர் இருந்ததுனால இந்த உதவி இயக்குநர்களோட கஷ்டம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மேக்ஸிமம் வந்து வெளியில் பப்ளிக் பிளேஸில் தான் இந்த படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. பயங்கரமான வெயில், பயங்கர கஷ்டப்படுவாங்க. இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதே பயங்கர வேலை. எல்லாருக்கும் உதவி இயக்குனர் எல்லாருக்கும் நன்றி. கேமராமேன் சரவண் வந்து நான் கிரீடம் படத்தில் அசோசியேட்டாக இருக்கும்போது அவர் அங்கே வந்து உதவியாளர் கேமராமேனில், அவரும் நானும் சேர்ந்து படம் பண்ணோம். அவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதர்வா சார் வந்து நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் அவர் போஸ்டரில் வந்து நிற்கும் போதே சட்டையை கழட்டி நிற்கும் போதே வந்து செம்ம அப்படின்னு நிறையா பேர் தியேட்டருக்கு வந்தாங்க. படம் பார்த்துட்டும் எல்லோரும் அதுதான் பேசுகிறாங்க. அவ்வளோ பெரிய சூப்பரான இது. அதான் நான் சொன்னேன், நிறைய எப்பயும் வந்து ஹீரோயின்கிட்ட பார்த்துட்டு தான் தியேட்டருக்கு வருவாங்க. இவர் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டதுக்கவே க்ரௌடு வந்தது அதர்வா சாருக்கு மட்டும்தான் அப்படின்னு. அது மாதிரி ஸ்ரீதிவ்யா பிரமாதமான பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதிவ்யான் கூட பென்சிலில் கூட ஒர்க் பண்ணிட்டுருங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் செல்வா சார், ஆர்என்ஆர் மலவர் சார், அழகம்பெருமாள் சார், அவரும் கூட நடித்த எல்லா நடிகரும், முருகதாஸ் சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தோம். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ராபர்ட் சார், எல்லாரோடய ஜீவி சார் பென்சில் என் கூட நடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் இசையமைச்சிருக்காரு ஏகாதேசி சார், எல்லோரும் எல்லா டீம் ஒர்க், அஸ்வின் அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு ரொம்ப சப்போர்ட் வந்து பத்திரிகை துறை நண்பர்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. மற்ற ஆடியன்ஸ் பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்தது, அவங்களுக்கு என்னோடய நன்றி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மேடையில் இருக்கிறவர்களுக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். அதர்வா சார் வணக்கம். இந்த படத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹிட்டு படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் வந்து வித்தியாசமான கேரக்டர் பண்ணேன், ஷார்ட் புட் பிளேயர். எனக்கே சொல்லும்போது சிரிப்பாக இருந்துச்சு, பட் பரவாயில்ல, ரவி சார் சார் எப்படியோ நான் பண்ண வச்சிட்டாரு. தேங்க்யூ. ப்ரொடியூசர் நன்றி, ரொம்ப பேசல, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பேசலாம் தெரியாது, பாட சொன்னால் பாடுவேன். இத்தனை நாளாக வந்து என்னை நீங்கள் எல்லோரும் ஒரு சிங்கராக தான் பார்த்துருப்பீங்க, பட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து ரவியரசு சார். ரவியரசு சார் என்னை நம்பி எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்தாரு, பட் அது வந்து என்னை நம்பி அவர் கொடுத்தாரு, நான் நல்லா பண்ணுவேன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரவி சார். அண்ட் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லும்போது எனக்கு எப்படி நடிக்க போகிறோன்னும் போது ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம், எனக்கு எப்படி நடிக்கணும்லாம் தெரியாது. பட் இவங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னை அவ்வளோ பொலைட்டாக, அவ்வளோ கைட் பண்ணி என்னை இந்த படத்தை இவ்வளோ அழகாக பண்ண வச்சுருக்காங்க. இந்த படத்தை பற்றி நிறைய ரிவ்யூஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் த கிரேட் ஹீரோ அதர்வா அண்ணா. அதர்வா அண்ணாவுக்கு நான் தங்கச்சியாக நடிக்க போகிறேன்னும்போது ஃபஸ்ட் ரொம்ப பயமாக இருந்தது. அதர்வா அண்ணாவை நான் வந்து பிக் ஸ்க்ரீன்ஸில் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன், பட் த டைம் வென் ஐ கேம் டு நோ தட் ஐம் கோயிங் டு ஆக்ட் வித் ஹிம், எனக்கு ரொம்ப டென்ஸ்டாக இருந்தது. பட் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் தட் ஐம் கோயிங் டு டூ அ ஃபிலிம் வித் ஹிம். அண்ட் அதை கொடுத்ததும் ரவி அரசு சார் தான். அண்ட் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் ஒரு ரெண்டு பாட்டு எழுதியிருக்கேன்.
ரொம்ப மனசுக்கு பிடிச்ச பாட்டு. ஒன்று பஞ்சு மிட்டாய் மேலே தீயை பற்ற வச்சாடா அப்படின்னு ஒரு பாட்டும், நாம் பிடிச்ச மொசக்குட்டியே என் மனசை கசக்கிட்டேன்னு ஒரு பாட்டு. ரவி அரசு வந்து இந்த படத்துக்கான சூழலை சொல்லி நாங்கள் உட்காரும்போது இருந்த சந்தோஷத்தை விட சேனல்களில் இன்றைக்கி அந்த பாட்டு அடிக்கடி ஒலிக்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம், ரொம்ப சுதந்திரமாக ஒர்க் பண்ணேன். எப்போவுமே சுதந்திரமாக பாடலாசிரியர்கள் வேலை பார்க்கும்போது நல்ல பாடல்கள் தொடர்ந்து வருது. அதை நான் பல படங்களில் நான் பார்த்துருக்கேன். அந்த சுதந்திரமும் அந்த படத்திற்கான வாய்ப்பையும் எனக்கு நல்கிய இயக்குனர் ரவியரசு மற்றும் ஜிவி பிரகாஷ்குமார், வெற்றிமாறன் சார், தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம். முதலில் இந்த படத்தில் பாடல் எடுத்த எனக்கு வாய்ப்பு தந்த ஜிவி பிரகாஷ், இயக்குனர் ரவியரசு, தயாரிப்பாளர் மூவருக்கும் என்னுடைய நன்றி. என்ன எத்தனை படங்கள் பாடல் எழுதினாலும் ஒரு பெரிய வெற்றி பெற்ற படத்தில் பாடல் எழுதியிருக்கிறோம் என்று யோசிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நிறைய மேடையில் நின்று பேசினாலும் வெறும் வார்த்தைகளாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி வெற்றி படத்தில் பேசும் பொழுது மிகவும் உண்மையிலே சந்தோஷமாக உணர்கிறேன். இந்த படம் வந்து நான் ஒரு 20 பேர் கூட போய் பார்த்தேன் விஜய் ஃபோரம் ஹால் தியேட்டரில். படமே பார்க்க முடியல, பக்கத்தில் உட்காந்துருக்க நண்பர்கள்லாம் இங்கே ஃபைட் மாஸ்டர் யார், சண்டை காட்சி பார்க்கும்போது அந்த மாதிரி கேட்குறாங்க, ஃபைட் யார், எடிட்டிங் யார், இந்த மாதிரி எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து அதர்வா சார் வந்து எத்தனை படங்கள் நடித்திருந்தாலும் மிக மிக ஒரு பெரிய உயரத்திற்கு சென்றிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன இப்போ பார்த்தீங்கன்னா விஜய், சூர்யா, அஜித்து, அதற்கு அடுத்தபடியாக ஏன்னா அதர்வா சாருக்கு நிறைய வயசு இருக்குது, நல்லா அவங்க அப்பாவுடைய முரளி சாருடைய மிகப்பெரிய ரசிகன், அவருடைய ரத்தம். இப்போ அதர்வா சார் வந்து முரளி சார் சன்னு அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் இதில் தான் அவருடைய ரத்தம் அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறார். மிகப்பெரிய நல்ல நடிப்பு, அந்த கேரக்டருக்கு ரவி அரசு சொன்னது போல் அதர்வா ஒருவர் தான் மிக பொருத்தமானவர் என்று நானும் வழிமொழிகிறேன். அதே அந்தளவுக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. நிறைய கல்லூரி ரசிகர்கள் அவருக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் கிடைத்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். மிகப்பெரிய உயரத்துக்கு அவர் வருவார். அவரோட பார்த்தீங்கன்னா இவர் ஆர்என்ஆர் மனோகர் சார்னு சலீமில் கலைக்கு எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் இவர் நேராக இங்கே வந்தப்போ நான் பார்த்தேன், இவராக எனக்கு டவுட் ஆகிடுச்சு இவர் இருக்க முடியாதுன்னு, அந்தளவுக்கு நடிச்சிருக்கிறார் படத்தில். இவர்கிட்ட கோஷ்டி கோஷ்டியாக கள்ள நோட்டு அடிக்க ட்ரைனிங் எடுக்க போகலான்ட்டு ஒரு குரூப்பே கிளம்பும் அந்தளவுக்கு. கள்ள நோட்டு உண்மையாக எப்படி அடிப்பாங்கன்னு நல்லா தெரியாது, இதை பார்க்கும்போது இப்படி தான் அடிப்பாங்கிற மாதிரி ரொம்ப நல்லா அவருடைய அந்த கண்கள் வெறித்தனமாக நடிச்சிருக்காரு. வெறித்தனம்னு சொல்ல முடியாது, ரவி அரசு அப்படி நடிப்பு வாங்கியிருக்கிறாரோ அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அடுத்து அந்த பெண்ணின் ஹீரோயின் அண்ணன், அவரும் ரொம்ப அருமையான ரோலு. இந்த படத்தில் வந்து திரைக்கதை எல்லாமே எடிட்டிங் ராஜா மாமு சார், தேசிய விருது வாங்கினவர் சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே சேர்ந்து அத்தனை விஷயங்களும் பொருந்தி வந்திருப்பதால் தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. இது மொத்த உழைப்பு வந்து ரவி அரசுக்கு சொல்லணும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார், எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், ரொம்ப முக்கியமான பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிச்சுவேஷன் சொல்லும்போது அப்படி தானே, அவர் தடகள பந்தய வீரர் அதர்வா, அவர் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது நீங்கள் படம் பார்த்துட்டு தெரியும் மாண்டேஜாக வருது, நல்லா எழுதி கொடுங்க அப்படின்னாரு. ஒரு துளி மழையினில் தொடங்குது பெருங்கடல் தான், உன் முதலடியை நீ வைத்திடடா, தடை 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 இருப்பது தாண்டிடத்தான், நீ காற்றினிலே பாயும் ஈட்டியடா, கடிகார முல்லை போல கடிகார முல்லை போல நிற்காமல் நீ ஓடு, கால் தீண்டும் தூரம் தானே வெற்றி கோடு. இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் எழுதக்கூடிய சூழல் இன்றைய சினிமாவில் இல்லை. பார்த்தீங்கன்னா குத்துப்பாட்டு நானே ஏன்னா பாடலாச்சுன்னா எல்லா பாட்டும் ஒரே மாதிரி தான் நாங்கள் யோசித்து எழுதுகிறோம், தொழில் எங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரியான மோட்டிவேஷன் சாங்கு இப்போ நிறைய பேர் டைரக்டரே ரவி அரசுக்கு இன்னொரு மிகப்பெரிய நன்றி, என் பாட்டை ரிங்டோனாக வச்சுருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய பாடல். இதுக்கு முன்னாடி அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே, அப்போதே மணிதானி ஜெயித்தாயே, இந்த மாதிரி அரிதான சில பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த பாடல் மிக மிக நல்ல பாடல். இந்த படம் வந்து இந்த வெற்றி என்பது இன்னும் இதை தாண்டி இன்னும் மேலே மேலேன்னு சொல்லுவாங்க படத்தில், ஐ படத்தில் அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம் வந்து இந்தி, தெலுங்கு, கன்னடத்திலாம் வரப்போவதாக பத்திரிகை செய்தி படித்தேன், உலக மொழி அத்தனையிலையுமே எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல கரு அமைந்த படம். இது இன்னும் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.